வணக்கம் மக்களே, நான் உங்கள் நித்தின். நீங்கள் பார்த்துட்ருக்க நித்தின்ஸ் ரிவ்யூஸ். இந்த வீடியோ நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ இந்த ஸ்கூட்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஸ்கூட்டருடைய ப்ரைஸிங், இந்த ஸ்கூட்டர் என்னென்ன வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரில்லியன் டிவிஎஸ் செம்பாக்கம் ஃபார் லெண்டிங் மீ தி ஸ்கூட்டர். நீங்கள் டிவிஎஸ் பைக்ஸ் பார்க்குறீங்க, நீங்கள் தாம்பரம் அண்ட் மேடாக்கம் லொக்கேஷனுக்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரில்லியன் டிவிஎஸ் அப்ரோச் பண்ணுங்கள். நான் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் அஸ் வெல் அஸ் வீடியோலாம் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அண்ட் த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சோஷியல் மீடியாலே ஃபாலோ பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அஸ் வெல் அஸ் வீடியோலாம் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 BS6 வேரியன்ட். இதோடய ப்ரைஸ் டைரெக்டாக பார்த்துடலாம். இதோடய ப்ரைஸ் வந்து 1.04 lakh ஆன் ரோட் சென்னை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கூட்டருடைய வேரியன்ஸ் பற்றி பேசணுன்னா, இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு ட்ரம், டிஸ்க் அண்ட் ட்ரம் அலாய் மூணு வேரியன்ஸில் இந்த ஸ்கூட்டர் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு ஆக்டிவா, ஆக்சஸ் 125 அப்படின்ற ஸ்கூட்டர்ஸோட கம்பீட் பண்ணுது. ஸோ த்ரீ மேஜர் ஸ்கூட்டர்ஸ் இன் இந்தியானாக்க இந்த மூணு தான் உங்களுக்கு நேம் பண்ணுவாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 5.1 liter கொடுத்துருக்காங்க. நான் மைலேஜும் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ரேஷியோ பற்றி நம்ம பேசுவோம் வீடியோவில். அண்டர்சைட் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 33 liters கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு ஹெல்மெட்ஸ் நீங்கள் வந்து இந்த அண்டர்சீட்டில் வைக்கலாம். ஸோ காம்படிட்டர்ஸ் வந்து கம்பீட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்சீட் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஸ்கூட்டருடைய கலர்ஸ் பற்றி பேசணும்னா, இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு வந்து டைட்டானியம் கிரேன்ற ஒரு கலர் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது இண்டி ப்ளூ, தென் ஒரு டான் ஆரஞ்ச் அப்படின்ற மூணு கலர்ஸில் ஜூபிட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜூபிட்டருடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுவோம். நம்ம ஃபீச்சர்ஸில் வந்து உங்களுக்கு சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது டிவிஎஸோடைய சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம். இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா பேக் பிரேக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்ளை ஆகும். 60-40 mm வச்சுப்போமே. ஸோ சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் 2 liter க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு, அதை நம்ம காட்டுறேன். அண்ட் ஃப்ரண்ட் ஃப்ளூயிட் லிட், அதாவது கன்வென்ஷனல் ஸ்கூட்டர்ஸில் உங்களுக்கு பின்னாடி தான் வந்து ஃபீல்ட் லிட் இருக்கும், பட் இதில் வந்து உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம வீடியோவில் பார்ப்போம். இந்த டிஸ்க் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சியோடைய ஃபீச்சர் தராங்க. நீங்கள் ஸ்கூட்டர் ஓட்டும் போது என்ன ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு தரும்ன்றத உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மீட்டரில் காட்டும். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். தென் இதில் வந்து உங்களுக்கு இன்டெலிகோ, அதாவது ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து நான் இதில் காட்டுறேன். ஸோ இந்த ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இதனால் ஃப்ரண்ட்லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூபிட்டர் உங்களுக்கு ரெண்டு வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ரெண்டு சிசி வேரியன்ட், அதாவது 110 cc அண்ட் 125 cc. முன்னாடி 110 cc உங்களுக்கு அவைலபிளாக இருந்து, பட் இப்போ வந்து 125 cc இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து 125 cc தேவைன்றது அவங்களுக்கு நீடாக இருந்து, ஸோ அவங்க வந்து 125 cc இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிவ்யூ தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல சட்டிலான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிவிஎஸோட லோகோ இருக்குது. கீழே நம்பர் பிளேட் ப்ரொவிஷன் இருக்கு. அது கீழே இங்கே ரெண்டு டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கிளிப்பிங்கில் போனேன் டிஆர்எல்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் அதுக்கு அது இன்டெகிரேட்டடாகவே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ஹாலஜனில் இருக்குது. அண்ட் எல்இடி லைட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெறும் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஹாலஜன், மற்றது எல்லாமே உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் இந்த வண்டி நல்லா ஸ்ட்ரைக்கிங்காகவே இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே உங்களுக்கு பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து இங்கே மஃப்ளர் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. அண்ட் இங்கே கொஞ்சம் க்ரோம் ஸ்ட்ரிப்ஸும் கொடுத்துருக்காங்க வித் சான்ஸ் டு த ப்ரீமியம்னஸ். அண்ட் மிரர்ஸ் பற்றி பேசுனா, மிரர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து க்ரோம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஆஸ்தட்டிக்லி நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸ்கூட்டரோட டயர் சைஸ் பற்றி பேசினேன்னா, உங்களுக்கு 90x90 R12 12 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் கட் அலாய்ஸ். அண்ட் டிஸ்க் பிரேக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பெட்டல் டிஸ்க் தரல, பட் நார்மல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் பிகாஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஏர் வென்ட்ஸ் இருக்குது. ஸோ கூலிங் சிஸ்டம் இது நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே வந்து உங்கள் பிரேக் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் டயர்ஸ் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் கட்டிங் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷனும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த இடம்லாம் உங்கள் இம்பாக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து மெட்டல்லேருந்து தான் அந்தளவுக்கு உங்களுக்கு சேஃப்டி நல்லாயிருக்கும். அண்ட் மேலே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அந்தளவுக்கு இம்பாக்ட் ஆகுது. ஸோ இங்கே ஃபைபர் கொடுத்தது அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது இங்கே ஈஸி உங்களுக்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு சின்ன குரோம் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூபிட்டரில் உங்களுக்கு 124.8 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல் ஃபியூல் இன்ஜெக்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, விச் ப்ரொடியூசஸ் 8.15 PS ஆஃப் பவர் அண்ட் 10.5 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைலேஜ் வந்து உங்களுக்கு 50 kmpl ARIA மைலேஜ் உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. சிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக 45+ வரும் நீங்கள் ஓட்டுற டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து 5.1 liter கொடுத்ததுனால உங்களுக்கு 50 kmpl உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்கூட்டரோட சைட் லுக் பார்த்துட்ருக்குறோம். சைடில் இந்த ஸ்கூட்டர் வந்து டிப்பிக்கல் ஸ்கூட்டர் டிசைன் என்னமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஜூபிட்டருடைய லோகோ கொடுத்துருக்காங்க பிராண்டிங்.
125 பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே கொஞ்சம் க்ரோம் பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க ஒரு எலிமெண்ட், அதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபுட் ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ரியர் ஃபுட் ரெஸ்ட். ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் இங்கே கால் வச்சுக்கிறதும் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி 2 liters நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுவும் நல்ல உங்களுக்கு வந்து ஃபோன் அங்கே வச்சுக்கிறதுக்கு, பிகாஸ் இங்கே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் போட்டு இங்கே இங்கே ஃபோன் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் லாங் ட்ரைவ் போகும்போது. அண்ட் அது பார்த்துலேயே உங்கள் கீ ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம் அதை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நார்மலாக ஆன் பண்ணுறது எங்களுக்கு இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் புஷ் லெஃப்டில் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அதேமாதிரி ரைட்டில் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரொவிஷனிங் கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூல் டேங்க் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இங்கே கால் வைக்கிறதுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் கிளைம் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த இங்கே ப்ளேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இங்கே 2 seat ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக்கியிருக்காங்க, 33 liters. கீழே வந்து உங்களுக்கு சேசஸோட அதை இன்டெகிரேட் பண்ணதால ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஆகும்போது உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது ஃபியூல் டேங்க்கில். ஸோ அது ரொம்ப நல்ல ஸ்மார்ட்டாக டிவிஎஸ் வந்து இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹுக் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை மாட்டிக்கிறதுக்கு. பட்டன்ஸ் பற்றி பேசினேன்னா உங்களுக்கு இங்கே வந்து பாஸ்லைட்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹை பீம் லோ பீம் மாற்றுறதுக்கு. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு இங்கே இண்டிகேட்டர்ஸ்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் கீழே உங்களுக்கு ஹார்னுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் இன்டெலிகோ சொன்னது. இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிராஃபிக்கில் இல்லை எங்கேயாவது ஐடியலாக நீங்கள் ஸ்கூட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5-6 seconds கழித்து இது வந்து ஆஃப் ஆகிடும். தென் நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ரேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி ஆன் ஆகிடும். கீழே வந்து இக்னிஷனுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, இதில் உங்களுக்கு வந்து சைலண்ட் இக்னிஷன் இருக்குது நான் காட்டுறது. அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்கூட்டருடைய சீட் பற்றி பேசணும்னா உங்களுக்கு நல்ல வைடாகவே கொடுத்துருக்காங்க. பிலியன் சீட்டும் அண்ட் ஃப்ரண்ட் சீட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல வைடாக கொடுத்துருக்காங்க, ஒரே யூனிட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் நல்ல லீஷர்டாக உட்காந்து போகும்போது நீங்கள் லைட்டாக பின்னாடி கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். அண்ட் கம்ஃபர்ட் வைஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பிகாஸ் வைடாக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல கால் நீங்கள் போட்டு உட்காரத்துக்கு நல்லாயிருக்கும். அண்ட் பின்னாடி உங்களுக்கு கிராப் ரெயிலே ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று இன்டிகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு பாடி கலர்லேயே பெயிண்ட் பண்ணதுனால உங்களுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பின்னாடி உங்களுக்கு வந்து டிவிஎஸ்க்கான லோகோ இருக்குது. அது கீழே உங்கள் டெயில் லேம்பில் உங்களுக்கு எல்லாமே ஹாலோஜன் யூனிட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டெயில் ஸ்டாப் லேம்ப் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. அது கீழே உங்களுக்கு இங்கே நம்பர் பிளேட் ப்ரொவிஷன் அண்ட் ரிஃப்ளெக்டர் இன்னொரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு வந்து நல்லா ஒரு டிசைன் நல்லா இருக்குது. உங்களுக்கு பின்னாடி ட்ரம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு 3 variants நான் சொன்ன மாதிரி ட்ரம் டிஸ்க் அண்ட் ட்ரம் மலை. ஸோ அந்த 3 variantsலேயும் உங்களுக்கு வந்து ப்ரீமியம்னஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்கூட்டரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கூட்டரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு நான் இப்போ ஆன் பண்ணேன்னா ஒரு ஃபுல் ஸ்வைப்பப் ஆகுது. தென் ரைட்டில் வந்து உங்களுக்கு இங்கே கிளாக் கொடுத்துருக்காங்க, அது கீழே ஓடோமீட்டர் இருக்குது. தென் ஃபியூல் கேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஈக்கோ மோட் பவர் மோட் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸோடைய எல்லா ஸ்கூட்டர்ஸ் பைக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஈக்கோ மோட் பவர் மோடுக்கான ஒரு இக்கனாமி மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நல்ல ஒரு டச் அது. அண்ட் இந்த சைடு உங்களுக்கு 10 லேம்ப்ஸ் இருக்குது. அண்ட் நடுவில் வந்து டிவிஎஸ் லோகோ. அண்ட் லெஃப்டில் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மோட் செட்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. மோட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை உங்களுக்கு ட்ரிப் ஏ ட்ரிப் பி கொடுத்துருக்காங்க. தென் ட்ரிப் எஃப்ன்றது உங்களுக்கு ரிசர்வில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்றது காட்டும். அண்ட் இதுதான் இந்த ஸ்கூட்டரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். மிரர்ஸ் நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டியில் எந்த ஒரு குறைவும் இருக்காது, நல்லா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் எல்லாமே. அண்ட் பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது, ஈஸியாக நீங்கள் பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அண்டர்ஸ்டே ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணனா உங்களுக்கு நல்ல பெருசாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இருக்கிற ஸ்கூட்டர்ஸில் உங்களுக்கு இது வரைக்கும் தான் இருக்கும், பட் உங்களுக்கு இங்கே இன்னொரு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதில் வந்து உங்களுக்கு எல்லா கன்வென்ஷனல் ஸ்கூட்டர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பின்னாடி தான் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். பட் இதில் உங்களுக்கு கீழே சேசஸோட இன்டெகிரேட் பண்ணதுனால உங்களுக்கு இங்கே வந்து இன்னொரு ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகுது. ஸோ இதில் நீங்கள் 2 helmets வச்சுக்கலாம் கண்டிப்பாக, ஒரு ஹாஃப் சைஸ் ஹெல்மெட் அண்ட் இன்னொரு ஃபுல் ஹெல்மெட் வைக்கலாம். இங்கே சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் இதில் வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே போகுது. ஸோ நீங்கள் ஃபுல் சைஸ் வச்சாலும் நீங்கள் மூடும்போது இது தடுக்காது. ஸோ இது உள்ளே போயிட்டு ஒரு டேம்ப்னஸ் தரும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். நான் சொன்னமே இந்த ஸ்கூட்டரில் வந்து உங்களுக்கு சைலன்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க இக்னிஷன். ஸோ அதை ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்கூட்டருடைய சவுண்ட் கேட்பேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா சவுண்ட் சைலண்ட்டாக ஒரு ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டர் மோட்டோடைய சவுண்டே கேட்காது. அண்ட் நல்லா உங்களுக்கு பேஸியாக தான் இருக்குது சவுண்டு, உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு தம்ப் இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கு 125 cc உடைய இன்ஜினுடைய சவுண்ட் எப்படி இருக்கணுமோ
அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இந்த ஸ்கூட்டரில் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துலையும் பேனல் கேப்ஸோ இல்லை அன்இவன் பேனல் கேப்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே இல்லை. அண்ட் பில் குவாலிட்டியும் இவங்க நல்லா இருக்குது. சில இடத்துல உங்களுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ இம்பாக்ட் எந்த இடத்துல தான் அதிகமாகுமோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற இடத்துல உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட்டாக வந்து டிவிஎஸ் எந்தெந்த இடத்துல காஸ்ட் கட்டிங் அண்ட் வெயிட் ரிடக்ஷன் பண்ண முடியுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதேமாரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நித்தின் சர்வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பை.